கஷேத்ர சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு, தீமைக்கும் கொடுமைக்கும் தீ வைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு. மயமியே துணிதும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், கொடுமை அடுத்து விட கொழுகை ஜெயித்து விட சக்தி கொடு. ஆணிரை மேத்தவன் மணி முடியும் மயிலிரகும் கேசவா ஸ்ரீதரா. மேடையில் சொன்னேன் இல்லைங்களா, நான் மேடையில் வந்து உங்கள் சார்பாக நான் மேடையில் சொன்னேன், இதை நம்ம அந்த போட்டியை முடிஞ்ச கையோட நம்ம வந்து சண்முகநாதன் அவர் வந்து நம்ம அழைப்பு கொடுப்பாரு, நம்ம எல்லாம் ஜபதம் பிடன் மந்திரிக்கு போகிறோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் பயந்தான், என்னடா இது ரொம்ப நாள் சே காணோம் 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 காணோன்ட்டு அப்படின்ட்டு ஒரு பயம், நம்ம மேடையில் சொல்லிட்டுமே அப்படின்ட்டு அது நிறைவேறிச்சு. எங்களும் சந்தோஷம் தான், ஏன்னா இப்போ பிள்ளைங்க பேரண்ட்ஸ்லாம் உண்மையில் சார் உண்மையில் அங்கே போகிறோமா அப்படின்ட்டு அப்படின்லாம் கேட்டாங்க. வணக்கம், என் பேர் சண்முகமுகன், ஸ்டார் சிங்கர் சீசன் 4 ரீசன் ஆல் சிரம்பான். 29/6/2024 நடைபெற்ற பாடல் துறை போட்டிக்கு வந்து நம்ம வந்து பிஎம்ஓ சார்பில் வந்து 20,000 வள்ளி நன்கொடையாக கொடுத்துருந்தோம். அது இந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன இன்டர்வியூ வித் பார்ட்டிசிபெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் கூடயும் ஆர்கனைசர் கூடயும் மற்றும் சில பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு கலந்து அரசியல் என்ன அடுத்த கட்டத்தில் நம்ம கொண்டு போகலாம், இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுத்துச்சு, அந்த பிள்ளைங்களோட பாடல் துறை போட்டியும் அதை கேட்டும் ரொம்ப சிறப்பாக பாடியிருந்தாங்க. ஒரு ஒருத்தரும் வந்து படிச்சிருந்தப்ப ரெண்டு பக்கமும் படிச்சிருந்தாங்க, சினிமா சாங்கும் படிச்சிருந்தாங்க, அதே நேரத்தில் திருமுறையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த திருமுறை பாடல்களும் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட திறமையை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். திறமைன்றது வந்து பாடல் மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலு மற்றும் பேச்சு திறமை, அந்த ஒரு மாணவர் வந்து ஒத்திசம் சில்ட்ரன்லாண்டா கூட அவர் அவ்வளோ அழகாக பாடல்கள் படிக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வழங்கிறதுக்கு நம்மளும் பங்கெடுத்துருன்னு மிக சந்தோஷம். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக இந்த மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆர்கனைசர் சார்பில் ஃபர்ஸ்ட் வின்னருக்கு வந்து ஆல்பம் செய்கிறதாக
முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆல்பம் செய்யறதுக்கும் லோக்கப் முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரும் எனர்ஜி நம்ம மாணவர்களுக்கு கை கொடுத்தோமானால் இந்த சமுதாயம் மற்றும் மாணவரும் மேலும் மேலும் மேல்நோக்கி போகிறதுக்கு இது பெரிய வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் எல்லாரும் ஆதரவு கொடுத்த அத்தனை பேத்துக்கும் நன்றி சொல்லி, முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு நன்றி சொல்லி, மாணவர் பங்கெடுத்த அத்தனை மாணவர்களுக்கும் நன்றி சொல்லி. இதில் வின் பண்ணுறாங்க தூக்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது, பங்கு எடுத்துக்கிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பங்கு எடுத்து தொடர்ந்து வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள், வின் பண்ணாதவங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்கள் முயற்சியில் நீங்கள் இந்த ஈடுபாடு காட்டிட்டு வந்தீங்கனாக்கா ஒரு நாள் நீங்களும் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஏகே குமார், சத்வான் பிரஹத்தின் மஷாரகட் இந்தியா மலேசியாவோட தலைவர் பேசுகிறேன். ஓகே, நான் வந்து இந்த ஆண்டு பாடந்திறன் போட்டி சீசன் 4 நடத்தி முடித்தோம் நெகிழ்ச்சினால. அதில் வந்து தேச்சுவங்க, அதாவது டைட்டில் வின்னர் 1, 2, 3 தேச்சுவங்க வந்து புத்ராஜாயா பிஜாபாத் பிரதான மந்திரிக்கு கொண்டு வரணும்னு நான் வாக்குறுதி மேடையில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை நிறைவேறிடுச்சு. இன்றைக்கி வந்து போட்டியாளர்கள் வந்து ஒரு 6 பேர் போட்டியாளர், வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் வந்து ஜபத்தான் பிரதான மந்திரிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அங்கே யாரை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து திரு சண்முகம் முக்கனை நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர் வந்து நம்ம வந்து இந்த ஆண்டு சீசன் 4 வந்து நம்ம வந்து ஜபத்தான் கூட இணைந்து இந்த போட்டியை வந்து நம்ம நடத்தணும். ஸோ இந்த சந்திப்பில் வந்து திரு சண்முகன் சண்முகம் முக்கன் வந்து போட்டியாளர் எல்லாமே சந்தித்தார். போட்டியாளரும் வந்து பாட வச்சோம், அவர் முன்னுக்கு தேச்ச பாட்டு வந்து பாட வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து போட்டியாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து அவங்களுக்கு முத காலடி வச்சுருக்காங்க, பிரதமர் ஆஃபீஸுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் திரு சண்முகம் அவர்கள் வந்து இந்த போட்டியை வந்து தொடரணும், சீசன் 5 நீங்கள் வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்துழைப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு, இந்த போட்டியாளர் வந்து இவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்து கடந்து வந்திருக்காங்க, குரல் தேர்வுலேருந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இந்த வேளையில் வந்து எல்லாரும் அவரை பாராட்டு தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் வந்து சந்தித்து அவர் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இதை மட்டும் இல்லைங்க, நம்ம சொல்லியிருந்தோம் மேடையில், நான் சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு அதாவது தேச்ச போட்டியாளர் வந்து மலேசியா கலைஞர் கூட வந்து பாடணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வந்து டைட்டில் உள்ள தேச்சவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிறிஷ்கே கூட வந்து பாட போகிறாங்க ஒரு ஆல்பமில். அதேமாரி வந்து இளநிலை பள்ளி வெற்றி பெற்ற மாணவர் ஒருத்தர் வந்து நம்ம வந்து லோக்கப் ஜேவியர் கூட வந்து ஆல்பமில் பாட போகிறாரு. அதுவும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிச்சாபா பிரதான மந்திரியில் வந்து நம்ம திரு சண்முகம் அவர்களுக்கு நம்ம தெரிவித்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜும் நீங்கள் வந்திருந்தாங்க, நம்ம வந்து லோக்கப் ஜேவியரும் வந்திருந்தார், ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து இதை மட்டும் இல்லைங்க, நம்ம சீசன் 5 தொடரும் போது அடுத்த வருஷம், அந்த அடுத்த வருஷத்தில் வந்து நம்ம சீசன் 5 வந்து ஃபைனலில் வந்து இன்னைக்கு ஜெயிச்சவங்க டைட்டில் வின்ன வந்து கிறிஷ்கே லோக்கப் ஜேவியர் கூட இந்த போட்டியாளர் வந்து பாட போகிறாங்க. அந்த அன்னைக்கு தான் நம்ம வந்து ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் துயகன், நான் பேராக் இப்போ குண்டோங்கிலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போ புத்ராஜாயாவில் இருக்கேன். இப்போ சத்வான் பிரியாத்தின் மஷ்ரக்கட் இந்தியா மலேசியாவோட துணையோட நம்ம இப்போ வைபியோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே வைபி சண்முகம் அவர் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். வணக்கம், நான் இளம்பருதி கலைசெல்வன், நான் ஜாசியம் விழாக்காலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நான் வந்து புத்ராஜாயா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நான் ஒய்பி சண்முகம் வந்து பண்ணேன். இவர் வந்து இங்கே வந்து நான் வந்ததுனால வந்து எனக்கு நிறையா அனுபவம் கிடைச்சிது, இன்னும் நான் தொடர்ந்து சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். நன்றி. வணக்கம், என் பெயர் சிவனா நந்தகுமார், நான் புத்ரி ஜெயச்சிரஸ்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து அவர் சண்முக சார் நான் வந்து மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ ஏகே சார் வந்து
எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட வெற்றி பாதை தொடரும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருந்தால் மட்டுமே எதையுமே நம்ம சாதிக்க முடியும்.